Hi students, இப்போ நம்ம பார்க்க கூடியது book bagல numerical problems, அதாவது problem corner அப்படினு கொடுத்திருப்பாங்க. சோ அதுல வந்து third problem தான் பார்க்க போறோம். See the problem. A person who is sitting at a distance of 400 meter from a source of sound is listening to a sound of 600 hertz. Find the time period between successive compressions from the source. So simple தான். ஒரு person என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பிளேஸ்ல வந்து உட்கார்ந்திருக்காங்க இல்லையா. சோ அப்ப இத வந்து சிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். சோ இவருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு. என்ன அர்த்தம், சவுண்ட டெலிவர்ட் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ். எக்ஸாம்பிள் லவுட் ஸ்பீக்கர் இல்லையா. சோ இந்த மாதிரி ஒரு லவுட் ஸ்பீக்கர்னு வச்சுக்கோமே, இது என்ன பண்ணும், சவுண்ட வந்து இந்த மாதிரி டெலிவர்ட் பண்ணும் இல்லையா, லவுட் ஸ்பீக்கர். சோ அதனால இது வந்து சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது என்ன பண்ணுது அப்படின்னா சவுண்ட டெலிவர்ட் பண்ணுது. அப்போ ஒரு மீடியம்ல டிராவல் பண்ணுது, வேக்யூம்ல டிராவல் பண்ணாது. சோ அது வந்து கண்டிப்பா ஒரு மீடியம் வேணும். எக்ஸாம்பிள் ஏர் எடுத்துக்கலாம் இல்லையா, ஏர்ல வந்து டிராவல் பண்ணுது. டிராவல் பண்ணக்கூடிய சவுண்ட் வேவ் பொறுத்த வரைக்கும் அது லாஞ்சிடியூடனல் வேவ்னு சொல்லியிருப்போம். லாஞ்சிடியூடனல் வேவ்ல ரெண்டு பார்ட் இருக்கும் மெயினா. ஒன்னு கம்ப்ரஷன், கம்ப்ரஷன் அழுத்தம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. இன்னொன்னு வந்து ரேஃபாக்சன். ஓகேவா, சோ இது ஒரு ஆக்சிஸ், வரக்கூடிய வேவ் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுப்போமே, இந்த இடம் அமுக்கும். அதனால இந்த இடத்த வந்து ரொம்ப இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுதான் வந்து என்னது, கம்ப்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னது, ரேஃபாக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, திருப்பி அடுத்த போர்ஷன் இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி வருது. சோ இது வந்து என்னது, கம்ப்ரஷன். அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா கொஸ்டின்ல பாருங்க, ஃபைண்ட் தி டைம் பீரியட் பிட்வீன் சக்சசிவ் கம்ப்ரஷன். சக்சசிவ் கம்ப்ரஷன்னா ரெண்டு அடுத்தடுத்த கம்ப்ரஷன். இதுக்கு அடுத்த கம்ப்ரஷன் எது, இது. அப்ப இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு என்ன டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா, எனிவே இப்ப ஃபர்ஸ்ட் டேட்டா எழுதிருவோம். கொடுத்திருக்க கூடியது வந்து பாத்தீங்கன்னா distance வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ distance d is equal to 400 meter. The next வந்து frequency, hertzங்கிறது unit of what, frequency. So frequency n is equal to 600 hertz. கரெக்ட்டா? Yes, 600 hertz. Next என்ன கேக்குறாங்க, time period t is equal to question mark. சோ எல்லா டேட்டாவுமே யூஸ் பண்ண அவசியம் கிடையாது, நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம் இல்லையா. என்ன படிச்சோம் அப்படின்னா velocity of the sound wave is defined as what? என்ன டெஃபினிஷன் படிச்சோம், distance traveled by a sound wave, that is nothing but wavelength. கரெக்ட்டா? ஒரு வேவோட லெந்த்க்கு பேரு தான் wavelength. அதாவது ஒரு வேவ் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ், அத wavelengthனு சொல்லலாம், அல்லது distance travel. ஓகே, anyway wavelength per second, second என்கிறது unit of time. இப்படி படிச்சோம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல. என்ன இருக்கா, இது எப்படி பிரிக்கலாம்னு சொன்னேன், lambda into 1/t. 1/t என்னது, reciprocal of time period, that is what, frequency. so அப்ப lambda into n கிடைக்கும். இப்போ நமக்கு t தான் கால்குலேட் பண்ணோம், time period, n வந்து frequency. கரெக்ட்டா? so அப்ப வந்து frequency கொடுத்திருக்காங்க, time period கால்குலேட் பண்ணலாம். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணனும் அவசியம் கிடையாது. எனிவே சொல்யூஷனுக்கு வருவோம். என்னது, டைம் பீரியட் between successive compressions. Successive compressions. இத பாருங்க, 1/t தான் n போட்டுருக்கேன். கரெக்ட்டா? அப்ப இங்க எழுதலாம் என்னது, 1/t என்கிறது n. இந்த n கீழ கொண்டு வாங்க, t மேல கொண்டு போறீங்கன்னா என்ன வரும், 1/n is equal to t. இப்படி ஃபார்முலா மாறிடும். அப்ப இந்த டேட்டா நமக்கு தேவையில்லை. கரெக்ட்டா? எனிவே சோ அப்ப டைம் பீரியட் t is equal to 1/n, reciprocal of frequency. so t is equal to 1/n. frequency எவ்வளவு, 600, which is equal to 1/600. இந்த இருக்குல ரெண்டு 0, 10^2 ன்னு எழுதிக்கலாமா? மேல கொண்டு போறீங்கன்னா 10^-2, which is equal to 1/6. 1ல 6 போகாது, so 0.6. அப்ப இவர் 0 ஆட் பண்ணினா 10 10ல 6 வந்து ஒரு டைம் தான் ரிமைனிங் 4 ஒரு 0 ஆட் பண்ணினா 40 40ல 6 டைம்ஸ் இருக்கு 6 6 ஆர் 36 ரிமைனிங் 4 இருக்கு 40 இப்படி போயிட்டே இருக்கும் ஓகேவா மீதிங்க என்ன இருக்கு into 10 power minus 2 இந்த 666 போயிட்டே இருக்குமா அப்ப நாம எப்படி எல்லாம் ரவுண்ட் பண்ணும்போது 0.17 எழுதிக்கலாமா into 10 power minus 2 which is equal to 10 power minus 2 na decimal point 2 times the left side move ஆகும் 0. இங்க ரெண்டு 0 வரும் இந்த ரெண்டு 0 ஒரு 0 second 0 17 இது டைம் பீரியட் இல்லையா பீரியட் என்னது செகண்ட் சோ அப்ப 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தால் அவருக்கு வரக்கூடிய சவுண்ட் வேவ்ல ரெண்டு அடுத்தடுத்த கம்ப்ரஸ்ட் ஏரியாவுக்கு இடையே டிராவல் பண்றதுக்கு தேவையான டைம் 0.0017 செகண்ட் சோ இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் சோ நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க மறக்காம இத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் Thank you.